வாயு விரிவு தொடர்பாக அறிஞ்சு கொள்வது தரம் 6 தரம் 11 மாணவர்களுக்கு கனவளவில் ஒரு அதிகரிப்பு உண்டு ஏற்படுத்து ஒரு எளிய உபகரண தொகுதி கொண்டு நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நிறநீர் அப்படி இறங்கி கொண்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது விரிவடைகிறதுனாலே அந்த வழி விரிவடைஞ்ச வழி குழாய் ஊடாக மேல் நோக்கி போகும் அப்படியே நான் தோன்றேன். இப்படி தொடையக்குள்ள இந்த திரவ நிழல் அப்படியே மேல உயர்ந்து கொண்டு போறது. தரம் 6 தொடக்கம் 11 வரையான விஞ்ஞான வினாத்தாள்களையும் காணொளிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு துளிர் முகநூல் பக்கத்தினை லைக் ஷேர் செய்வதுடன் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் வாயு விரிவு தொடர்பாக அறிஞ்சு கொள்வது தரம் 6 தரம் 11 மாணவர்களுக்கு விஞ்ஞான பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பரிசோதனை தான் இந்த வாயு விரிவு தொடர்பான பரிசோதனை. சடப்பொருட்கள் எல்லாமே வெப்பத்தை வழங்கும் போது விரிவடையும். விரிவடைதுன்னு சொல்றது அதனுடைய கனவளவில் ஒரு அதிகரிப்பு கொண்டு ஏற்படுறது. சடப்பொருட்கள் எல்லாமே விரிவடையும். திண்மம் விரிவடையும், திரவம் விரிவடையும், வாயு விரிவடையும். இந்த பகல் வேளைகள்ல மின்வடங்கள் வளைந்து இருக்கிறது, வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த மின்வயர்கள் வளைந்து இருக்கிறது இந்த திண்ம விரிவினுடைய ஒரு தோற்றப்பாடு தான். அதே போன்று திரவ விரிவுக்கான உதாரணம், நாங்கள் பொங்கல் பானைக்குள்ள தண்ணியை விட்டுட்டு அதை வெப்பப்படுத்தல, பானையில இருந்து தண்ணி வெளியாகிறது திரவ விரிவுக்கான ஒரு உதாரணம். வெப்பமானிகளையும் அந்த திரவ விரிவு பயன்படுத்தப்படுறது, இந்த ரசத்தினுடைய விரிவு தான் அங்க பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வாயு விரிவுக்கு இன்னொரு உதாரணம், வெயில்களில் வைக்கப்பட்ட பலூன் வெடிக்கிறது. வெயில்ல வைக்கப்பட்ட பலூன் வெடிக்கிறது வாயு விரிவுக்கான ஒரு உதாரணம். இப்ப நாங்கள் திரவ சடப்பொருள் விரிவடையுமா என்பதற்கான பரிசோதனையை நான் பிறகுதாரன், அதே மாதிரி திண்ம பொருட்கள் விரிவடையுமா என்பதற்கான பரிசோதனையை இன்னொரு வீடியோஸ்ல நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப நாங்கள் பார்க்க போறது வாயு விரிவு தொடர்பான பரிசோதனை. இப்ப இந்த வாயு விரிவை அறியறதுக்காக ஒரு எளிய உபகரண தொகுதி ஒன்றை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு கனமான குடுவை ஒன்று அல்லது நீங்கள் சோதனை குழாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி கிளையை பயன்படுத்தி இருக்கிறோம் அல்லது தக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு மெல்லிய சிறிய குழாய் ஒன்று நாங்கள் பயன்படுத்த போறோம். இந்த மூன்றுமே காணும். பாடசாலையில வசதி இல்லாதவர்கள் சோதனை குழாயை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வசதி இருந்தாக்கள் இதுக்கு பதிலாக தக்கையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல பயன்படுத்தப்பட்ட கிளைக்கு பதிலாக நீங்க தக்கிய பயன்படுத்தி அதுக்குள்ள சோதனை குழாயை செருகிக் கொள்ளலாம். இப்படி ஒரு தொகுதி ஒன்று ஒழுங்கமைச்சிருக்குது. அதே வேளை நான் நிறநீரையும் தெரிவு செய்திருக்கிறேன். நிறநீரை ஏன் தெரிவு செய்யறேன்னா, இதுக்குள்ள அந்த நிறநீர் மட்டங்கள்ல மாற்றங்களை அவதானிக்க வேணும். இப்ப வெப்பத்தினால வாயு விரிவடையுமா என்ற பரிசோதனையை பார்க்க இருக்கிறோம். அப்படியே ஸ்கிப் செய்யாம முழுவதுமாக வடிவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இது போன்ற காணொலிகளை பெற்றுக்கொள்றதுக்கு துளிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள வரப்போம். மைத்துள குழாய்க்குள்ள நான் நிற நீரை இட போறேன். இப்ப நிற நீரை நான் இடுறேன். நிற நீர் அப்படி இறங்கி கொண்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிற நீரை துளியா சேர்க்க வேணும். இப்ப என்னுடைய கைகளை உரைஞ்சிறன். உரைஞ்சைகள்ல வெப்பம் உருவாகும். இதுக்கும் பாடத்திட்டத்துல இருக்குது. இப்ப இந்த இடத்துல நான் கைய பிடிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த நீர் அப்படியே இந்த மயத்துல குழாய் வழியாக மேலெழும்பி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்னன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய வழி என்னுடைய கையில இருக்கக்கூடிய வெப்பத்தினால விரிவடைஞ்சது. விரிவடையக்கு அந்த கனவளவு அதிகரிச்சதுனால உள்ளுக்க இடம் காணாது. ஆகவே அந்த வழி இந்த மயத்துளை குழாயினூடாக இப்படியே மேல் நோக்கி வந்திருக்குது. அப்ப ஏற்கனவே மயத்துளை குழாயின் இடையில இருக்கக்கூடிய நீரை அது தள்ளி கொண்டு அப்படியே முற்று முழுதாக வெளியில வந்திருக்குது. ஆகவே கையால கொடுக்கப்பட்ட வெப்பத்தினுடைய விளைவாக உள்ளுக்க இருந்த வழி விரிவடைஞ்சது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். மீண்டும் ஒரு பாப்பம், இந்த இடத்துல நிறநீர் இருக்குது. கையை சூடாக்கி போட்டு இந்த இடத்துல இப்படியே நான் கையை வைக்கிறேன். உள்ளுக்க இருக்கக்கூடிய வழி விரிவடையுது. விரிவடைகிறதுனாலே அந்த வழி விரிவடைஞ்ச வழி குழாயினூடாக மேல் நோக்கி போகுது. ஆகவே இந்த நீரை தள்ளி கொண்டு போகுது. இந்த நீர் அப்படியே வெளியால் வந்துருக்கு. இந்த மைத்துளை குழாயினுள் சிறிய நீர் நிரலின நாங்கள் விட்டிருக்கிறோம். அதை நிறம் மூட்டி இருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த குழாயினூடாக அது மேல் கீழ் அசைவதை காண்றதுக்காக நாங்கள் அதை நிறம் மூட்டி இருக்கிறோம்.
இப்ப இத கைகட உருவாஞ்சிரன் உரைஞ்சிய பிற்பாடு அப்படியே கீழே இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியில அப்படியே நான் தோன்றேன். இப்படி தொடைய கீழே இந்த திரவ நிழல் அப்படியே மேல உயர்ந்து கொண்டு போறத நாங்கள் பாக்குறோம். இதுக்குரிய காரணம் என்னன்னா, உள்ளுக்க இருந்த வழி என்னுடைய கையினுடைய வெப்பத்தினால விரிவடைஞ்சது. விரிவடைஞ்சு அதனுடைய கனவளவு அதிகரிக்கும். அந்த கனவளவு அதிகரிச்சதன் பிற்பாடு உள்ளுக்க இருக்கிற வழி இந்த மைத்துளை குழாயின் ஊடாக வெளியேற வேணும், உள்ளுக்க இடம் காணும். ஆகவே இதுல ஒரு சிறிய நீர் நிழலோட நாங்கள் விட்டிருந்த நாங்கள், ஆகவே விரிவடைஞ்ச வழி நீர் நிழலையும் தள்ளி கொண்டு அப்படியே வெளியேறி இருக்குது. அப்ப இங்க நடந்த மாற்றம் என்னண்டா, எங்களுடைய கைகளினுடைய வெப்பத்தினால உள்ளுக்கு இருக்கிற வழி விரிவடைஞ்சிருக்கு. அந்த விரிவடைஞ்ச வழிதான் இப்படி வெளியேறி இருக்குது. ஆகவே இந்த பரிசோதனையில நாங்க பெறக்கூடிய முடிவு, வாயு வெப்பத்தினால விரிவடையும் என்றதுக்கான ஒரு எளிய பரிசோதனை தான் இந்த தொகுதி. இது நீங்களும் சிறுவர்கள் வீட்டில முயற்சி செய்து பார்க்கலாம். நன்றி. இவ்வாறான தொடர்ச்சியான விஞ்ஞான காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கு எமது தொழில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனியவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக சேர் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.